அது லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் ஒருமனதாக வித் கம்ப்ளீட் மெஜாரிட்டி. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இது ஒரு தனிப்பட்ட நபரின் விருப்பமான ஒரு சட்டம் அல்ல. அதே போல இந்த சிஏஏ என்னும் சட்டமெல்லாம் இது திடீரென்று நேற்று தோன்றியது அல்ல. எனவே பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வாக்குறுதியாக எதை எதையெல்லாம் கொடுத்ததோ அதையெல்லாம் மிக அழகாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இது மக்களுக்கு தேவையான ஒன்று. இதை எதிர்கட்சிகள் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திமுக, இன்னும் பல பிராந்திய கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து மக்களையும் இளைஞர்களையும் பெண்களையும் திசை திருப்பும் விதமாக பொய் குற்றச்சாட்டுகள், பொய் பிரச்சாரங்கள், வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபட்டு நாட்டு மக்களை இன்றைக்கு திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை பொறுத்தவரை எந்த குடிமகனுக்கும் இதில் பாதிப்பு கிடையாது. இந்தியாவில் பிறந்த முஸ்லீம்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அனைவரும் பிரதம மந்திரியின் பிள்ளைகள். குடியுரிமை விதி 2003 கொண்டு வரப்பட்டு இப்போது அனைவரும் பயப்படுகிறோமே, பயப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்களே, இந்த என்ஆர்சி என்று சொல்லக்கூடியது, அதையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான். 2003 குடியுரிமை விதி என்றை உருவாக்கி கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான். இந்த நேரத்தில் இந்தியாவின் ஜுடிஷியரியை நான் மனமாற பாராட்ட விரும்புகின்றேன். இன்றைய தினம் இன்றைக்கு காலையில் ஹைகோர்ட் ஆஃப் சென்னை ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சிஏஏ சட்டத்திற்கு எதிராக அனுமதியின்றி யார் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எங்கு நடந்தாலும் சரி அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சட்ட ஒரு ஆணையை இன்றைக்கு ஹைகோர்ட் பிறப்பித்திருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சியிடம் நடக்காது. தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள். ஒவ்வொன்றாக வந்து கொண்டேதான் இருக்கும். நேத்து ஜம்மு காஷ்மீருக்கு குதிச்சீங்க, இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு குதிக்கீங்க, நாளைக்கு நாங்க இன்னும் வேற கோடு கொண்டு வருவோம், எல்லாம் கொண்டு வருவோம். இல்ல, இந்த சட்டத்தை பற்றி முழுதாக படித்து விட்டு அந்த பில்ல பத்தி அத்தனை பக்கத்தையும் படிச்சுட்டு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ஸ்டாலினுக்கோ உதயநிதி அவர்களுக்கோ திராணி இருக்கிறதா? இது வந்து ஒரு எலெக்ஷன் நடக்க வரப்போகிற தேர்தலுக்காக இவர்கள் முஸ்லிம்களையும் பிற மதத்தினரையும் தூண்டி விடுகிறார்கள்.